முஸ்லிம் சமூகம் சந்திக்கின்ற சோதனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காலம் செல்ல செல்ல சோதனைகளுடைய தன்மை பாரமானதாக மோசமானதாக இருக்கும் என்பது நபிகளாருடைய முன்னறிவிப்பு என்று பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே முஸ்லிம் சமூகமாகிய நானும் நீங்களும் சந்திக்கவிருக்கின்ற அல்லது சந்திக்க தயாராக இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோதனை தான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற தேர்தல் களம் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற அரசியல் களம் இதை பற்றியும் ஒரு சில செய்திகளை சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே கட்சி பிடிக்கின்ற அல்லது என்னை வெட்டினால் பச்சை இரத்தம் என்னை வெட்டினால் நீல இரத்தம் என்று பேசுகின்ற ஒரு வரட்டு பிடிவாதம் என்னையும் உங்களையும் ஆட்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நானும் நீங்களும் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்கள ஒரு மனிதன் பாடம் பெற வேண்டும் நம்பி வாக்களித்தோம் நம்பிக்கை துரோகம் அழைக்கப்பட்டோம் என்றால் ஒரு முன் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துக்கு செல்லக்கூடாது தான் வெற்றி எங்களால தான் ஆட்சி மாறுகிறது என்கிற சட்டவாத சிந்தனை என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் இருந்து கலண்டு போக வேண்டும் மாறாக கொலில்லா உம்ம முழு முல்கமன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இறைவா நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பாய் நீ நாடியவர்களிடத்திலிருந்து பிடுங்கி எடுப்பாய் என்கிற இறை சிந்தனை கலந்த அரசியல் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை தான் விரும்புகிற ஒரு மனிதர் என்பதற்காக நலவு கெடுதிகள் எதிர்காலத்து தீங்குகளை எல்லாம் மறந்து தான் விரும்புபவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வெறுமனை முயற்சி செய்கின்ற சடவாதிகளாக நானும் நீங்களும் மாறக்கூடாது மாறாக மூன்று வேட்பாளர்கள் வருகிறார்களா மூன்று பேர் ஜனாதிபதி தேர்தலில் குதிக்கிறார்களா எங்களுடைய கடமை என்ன மூன்று பேரைப் பற்றிய வரலாறையும் அல்லாஹுவுக்கு சொல்லுங்கள் மூன்று பேருடைய தன்மைகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள் மூன்று பேருடைய கோரிக்கைகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு யா அல்லாஹ் ஒன்றும் அறியாதவர்கள் நாங்கள் அனைத்தையும் அறிந்தவன் நீயாக இருக்கிறாய் முடிவெடுக்க முடியாதவர்கள் நாங்கள் அனைத்து முடிவையும் எடுப்பவன் நீயாக இருக்கிறாய் வெற்றி தோல்வியை அறிந்தவன் நீ வெற்றி தோல்வியை கொடுப்பவன் நீ இது அல்லாட்ட சொல்லுங்க இதுக்கு இஸ்திகாராண்டு சொல்றது சொல்லிவிட்டு சொல்லுங்கள் யா அல்லாஹ் இப்படி ஒரு ஆட்சியாளர் வந்தால் நல்லம் என்று விரும்புகிறோம் இவர் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் இந்த நாட்டு நல்லவர் என்றால் இவரை வெற்றி பெறச் செய் இல்லை என்றால் இவரை விட இஸ்லாத்தை நேசிக்கிற முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யாத நாட்டுக்கு துரோகம் இழைக்காத நல்லதோர் ஆட்சியாளரை வெற்றி பெற என்று அல்லாஹுவிடத்தில் பொறுப்பு சாட்ட பழகுங்கள் இல்லை என்றால் சோதனைகள் அதிகரித்து செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை நாட்டு ஊருக்குள் ஒரு அரசியல்வாதியை கொண்டு வருகிறோமா ஊர் அளவுக்காக மார்க்க நளவுக்காக இஸ்லாமிய நலவுக்காக கொண்டு வருகிறோமா அந்த நலவை குறிக்கோளிலே வையுங்கள் அந்த நலவை மனதிலே வையுங்கள் வைத்துவிட்டு அல்லாஹுடத்தில் பொறுப்பு சாட்டுங்கள் அல்லாஹுடத்தில் சொல்லுங்கள் யா அல்லா இந்த ஆட்சியாளர் இப்படி இப்படி கோரிக்கைகளை வைக்கிறார் நலவு கெடுதிகளை அறிந்தவன் நீ வெற்றியாளன் தோல்வியாளனை அறிந்தவன் நீ யா அல்லா இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்காத இஸ்லாத்துக்கு துரோகம் இழைக்காத நாட்டுக்கு அநியாயம் செய்யாத நல்லதொரு ஆட்சியாளரை வெற்றி பெற செய்துவிடு என்று இஸ்திகாரா அடிப்படையில் துவா செய்ய பழகுங்கள் ஒரு மூன்று மாதம் நாலு மாத காலம் இன்னம் தேர்தலுக்கு இருக்கிறதா இந்த துவாவை உங்களோட துவாவில் மறக்காதீங்க யாரு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அநியாயம் இழைக்காத நாட்டுக்கு துரோகம் இழைக்காத ஒரு ஆட்சியாளரை வெற்றி பெற செய்துவிடு எங்களுக்கு இரக்கம் காட்டாத எங்களுக்கு அநியாயம் இழைக்கின்ற ஒரு ஆட்சியாளனை எங்கள் மீது சாட்டி விடாதே என்ற இந்த துவாவை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் ஒன்றோ எங்களுடைய துவாவை எல்லாம் நேரடியாக அங்கீகரித்து நல்லதோர் ஆட்சியாளரை கொண்டு வரலாம் அல்லது சில நேரம் அல்லாவுடைய முடிவு முஸ்லிம்களுடைய விரோதிதான் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா எங்களுடைய துவாவை கொண்டு அந்த அநியாயங்களை குறைப்பான் வேறு வேறு வழிகளில் எங்களுக்கு உதவி செய்வான் இல்லை என்னதான் துவா கேட்டாலும் அல்லாஹ்வுடைய முடிவு முடிவாக வந்தால் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனைக்காகவும் அல்லாஹ் மறுமை நாளையில் நன்மையை தருவான் என்பதை மறந்து விடாமல் தேர்தல் களத்தை எதிர்நோக்கியிருக்கிற நானும் நீங்களும் எந்த கட்டத்திலும் இஸ்லாமிய வரம்பை மீறி இஸ்லாத்தை குளி தோண்டி புதைத்து தேர்தலின் மூலம் நரகம் செல்கிற மனிதர்களாக மாறிவிடாமல் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து தேர்தலை எதிர்கொள்கிற மனிதர்களாக மாற வேண்டும்